ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனையை பார்க்க போகிறோம்னா, டீம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. பாருங்க, இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேவுக்கும் மேட்ச் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரியறக்காண்டி ஒரு 11 பிளேயர்ஸ் நான் வந்து இப்போ சும்மா எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. 1 hour நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், டீம் சேவே ஆகலை. கண்டினியூ பாருங்கள். கேப்டனையும் கொடுத்துட்டேன், வைஸ் கேப்டனையும் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணால், தேர் வாஸ் அண்ட் இஷ்யூ இன் சேவிங் யுவர் டீம், ப்ளீஸ் ட்ரை அகெயின். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அப்புறமேல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி பார்த்தேன். மெயில் பண்ணதில் கூடிய சீக்கிரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 9 டீம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிளேயிங் 11 வந்து கடைசி நேரத்தில் என்னால் டீம் எடிட் பண்ண முடியாமல் போச்சுன்னு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போட்ட அமௌண்ட்டெலாம் எனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலில் நான் சொல்லியிருக்கேன். பர் இப்போ ஒரு லைன்அப்ஸ் கூட ஒரு மேட்ச் வந்திருக்கு, அதையும் கூட நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் அந்த அப்ளிகேஷன் இவ்வளோ பிரச்சனையாகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கேப்டன் கொடுத்துட்டேன், வைஸ் கேப்டன் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணால் சேவ் ஆகலை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். கடைசி நேரத்துலலாம் உண்மைக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. மெயில் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ணி தரேன்ருக்காங்க, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.